ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு போம் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த க்ரொக்கடைல் போம் பார்க்க போகிறோம். போம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன், என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். ஒரு முக்கியமான நாலு விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு போம் படிக்கிறதா இருந்தால், நீங்கள் ஒரு போம் ரீட் பண்ணுறீங்க படிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு போம், அந்த போமோட ஆத்தர், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் அந்த போமை எழுதினவங்க, யார் அந்த போம் வந்து போம், போமோட ஆதர். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த போம்ல இருக்கக்கூடிய க்ளோசரி வேர்ட்ஸ். க்ளோசரி வேர்ட்ஸ்னா புக்கு கீழே இருக்கிறதோ இல்ல புக் பேக்ல இருக்கிறதோ கிடையாது, எல்லா வேர்ட்ஸுக்குமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ட்ரை டு ரீட் ஆல் தோஸ் லைன்ஸ், எல்லா லைனுமே ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எழுத போறது நியமன தேர்வு. நம்ம எழுதின பாஸ் பண்ணோம்னா காம்படிஷன், நம்ம வந்து நமக்கு வேலை கிடைச்சிடும், சரி இல்லையா? அப்போ அவங்க க்வெஸ்சன் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வேணாலும் கேட்பாங்க. ஸோ நீங்க போயம் லைனையும் ரீட் பண்ணி அதோட மீனிங்கையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த லைனை கொடுத்தாலும் எதை பத்தி நம்மளால ஈஸியா வந்து இது ஓகே இந்த மாதிரிலாம் லைன்ஸ் எதுல வரும், க்ரொக்கடைல் போம்ல வரும் அப்படின்னு உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூ யூ நோ பார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி மேக்ஸ் சயின்ஸ் சோசியல், இங்கிலீஷ்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூ யூ நோ பகுதி. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது புக் பேக் சைட்ல இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். ஏன்னா புக் பேக்ல இருக்கிற அதே க்வெஸ்சன் கேட்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா புக் பேக் சைட் க்வெஸ்சன்ஸ்ல வந்து நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தா நமக்கு வந்து அந்த என்ன சொல்றது அந்த ஆப்ஷன் வச்சு ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், போட முடியும், சரியா? இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம போகக்கூடிய போம் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த க்ரொக்கடைல் போம். ஆக்சுவலா இந்த க்ரொக்கடைல் போம் வந்து ஒரு க்ரொக்கடைல பத்தின போம். இந்த போமை எழுதினவங்க யாரு அப்படின்னா, லெயிஸ் தேரல் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இந்த போம்ல வந்து மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 லைன்ஸ் தான் இருக்கு. நான் ரீட் பண்றேன் பாருங்க. ஹவு டத் த லிட்டில் க்ரொக்கடைல் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெயில் அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். அகைன் அந்த நான் முதல் நாள் லைனை ரீட் பண்றேன். ஹவு டத் த லிட்டில் க்ரொக்கடைல் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெயில். இங்க பாருங்க, இதுல டத்துங்கிற வேர்டு வந்து புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்னும் இல்ல, நம்ம டஸ்னு முந்திலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஹி டஸ், ஷீ டசன் யூஸ் பண்ணுவோம்ல, டெஸ்க்கு பதிலா இப்ப அப்டேட்டட்ல இருக்கக்கூடிய வேர்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டத் அப்படிங்கிற வேர்டு. அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல், அது என்ன பண்ணுதான், அந்த க்ரொக்கடைல் வந்து அதனுடைய டெயில ஷைனிங்கா வச்சிருக்கான், அந்த வாளை வந்து ரொம்ப ஷைனிங்கா வச்சிருக்குதான். அதோட அதை எதுல போய் வந்து போர் பண்ணுதான், நைல்ல. நைலுங்கிறது என்னன்னப்பா, இருக்கிறதுல வேர்ல்டு லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு எதுன்னா நைல். இந்த நைல் எங்க இருக்கு அப்படின்னா எகிப்துல இருக்கு. இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், சரியா? ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல், அது என்ன பண்ணுதான், அதனுடைய வால் பகுதியில டிவைடர் மாதிரி ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல, அந்த செதில் பகுதி, அந்த செதில் பகுதியை ஃபுல்லாவே இந்த நைல முக்கி எடுக்குதான். ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின், என்னடா அது கிரின்னு ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னு பாக்காதீங்க. கிரின்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஸ்மைல், அதாவது அசட்டுத்தனமா சிரிக்கக்கூடிய ஸ்மைலை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரின்னு சொல்லுவோம், சரியா? ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின், ஹவு நீட்லி ஸ்ப்ரெட் ஹிஸ் கிளாஸ். கிளாஸ்ங்கிறது என்னது, வாயை திறந்து சிரிக்கிறது, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ். பிராடா சிரிக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷர்ஸ் இன் வித் ஜென்லி ஸ்மைலிங் ஜாஸ். முதல்ல வந்து ஃபிஷ்ஷை வெல்கம் பண்ணுது, எதுக்கு, சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஜாஸ்ங்கிறது என்னது, தாடை, சரியா? இப்ப இதுல நமக்கு கொஞ்சம் தெரியாத வேர்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா டத், டத்துங்கிறது டஸ்ஸோட அப்டேட்டட் வேர்டு. அதுக்கப்புறம் ஸ்கேல், ஸ்கேலுங்கிறது அதோடைய செதில்கள், டிவைடர் மாதிரி இருக்கு இல்லையா. அடுத்து கிரின்ங்கிறது அந்த ஸ்மைலிங் ஃபேஸ். அடுத்து கிளாஸ்ங்கிறது பிராடா சிரிக்கிறது, ஜாஸ்ங்கிறது தாடை. ஓகேயா, இப்ப அடுத்து பாருங்க, இந்த லெயிஸ் கேரல் அப்படிங்கிற போம் எழுதினவங்க வந்து லெயிஸ் கேரல், சரியா? இந்த லெயிஸ் கேரல் வந்து என்ன ரைட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ரைட்டர். லெயிஸ் கேரல் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ரைட்டர். இவருடைய ஃபேமஸ் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா அலைஸ் ஒண்டர்லேண்ட். இவருடைய ஃபேமஸ் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா அலைஸ் ஒண்டர்லேண்ட். அதுல இருந்துதான் இந்த க்ரொக்கடைல்ங்கிற போம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி நிறைய கேட்கலாம், இந்த மாதிரி கேள்வி எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன் தான். க்ரொக்கடைல் போம் எந்த புக்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கலாம். எந்த புக்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு, அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற போம்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அந்த போமை எழுதினவங்க யாரு அப்படின்னா லெயிஸ் கேரல். ஓகேயா, அப்போ இந்த புக் பேக், அதாவது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு குட்டியா இருக்கு, பட் இதை எப்படிலாம் கேள்வி கேட்கலாம். லெயிஸ் கேரல்ங்கிறது ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், அவர் என்ன ரைட்டர்னு கேட்கலாம். அவருடைய ஃபேமஸ் புக் எது, அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். க்ரொக்கடைல் போம் எதுல இருந்து எடுத்திருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. பெட்டர் இங்கிலீஷ் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்றதை அண்டர்லைன் பண்ணி படிங்க.
தாராளமா போதும். சரியா, அடுத்து பாருங்க டத். டத்துங்கிறது என்ன சொன்னேன், டஸ்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டத்னு சொல்லுவோம். இம்ப்ரூவ்னா டு பிகம் பெட்டர் தன் பிஃபோர், முன்னாடி செஞ்சதை விட கொஞ்சம் நல்லா பண்ணி கொண்டு வரது தான் என்ன சொல்லுவோம், இம்ப்ரூவ்னு சொல்லுவோம். அடுத்து சியர்ஃபுல், சியர்ஃபுல்ங்கிறது தெரியும்ல, ஹாப்பி சந்தோஷமா இருக்கிறது. அடுத்து ஜென்ட்லி, மிருதுவா அமைய, மிருதுவா தொடது சாஃப்டா மைல்டா டச் பண்றதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஜென்ட்லி. ஏற்கனவே சொன்னேன் க்ளோசரி படிக்கணும், அதை விட ரொம்ப முக்கியம் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டூ யூ நோ பகுதி ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, த மெட்ராஸ் க்ரொக்கடைல் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்ட். மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய க்ரொக்கடைல் பேங்க் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இருக்கு, உலக அளவில் பெருசா இருக்கக்கூடிய நிறைய க்ரொக்கடைல் பேங்க்ல நம்ம சென்னையில இருக்கிறது ஒன்னு. இட் இஸ் த ஷெல்டர் ஃபார் Native Wild and Secure Nesting Beach for Oliver Ridley Turtles. It is located in East Coast Road, East Coast Road, Kovalam in Chennai. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல கோவலம்ல சென்னையில இருக்கு. இதுல ரெப்டைல் அப்படிங்கிறது என்னன்னா ஊர்வன, ஊர்வன பிராணிகளை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெப்டைல்னு சொல்லுவாங்க. சோ டூ யூ நோ பார்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து பார்க்க போறது ரைமிங் வேர்டு. ரைமிங் வேர்டு வந்து நமக்கு ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைமிங் வேர்டுங்கிறது என்னது, ஒரே மாதிரி சத்த வரக்கூடியதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைமிங் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க கிளாஸ் அப்படிங்கறது என்ன வரும், நிமிஷம், கிளாஸ் அப்படிங்கறது என்ன வரும் அப்படின்னா கிளாஸ் ஜாஸ். கிளாஸ் ஜாஸ்க்கு வந்து இங்க என்ன வரும், காஸ் வருமா, காஸ் வரும். அதுக்கடுத்து வந்து என்ன வரும், பாஸ் வரும், கரெக்டா. அடுத்து வந்து கிரின் இன், இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வரும், தின்னு தின்னு வரும், ஓகேயா. அடுத்து க்ரொக்கடைல் நைல், க்ரொக்கடைல் நைலுக்கு என்ன வரும், ஃபைல் வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன வரும், வைல் வரும், ஓகேயா. அடுத்து ட்ரெயில் ஸ்கேல், ட்ரெயில் ஸ்கேலுக்கு என்ன வரும், நெயில் மெயில். அந்த ப்ரொனன்சியேஷனை பார்த்து பண்ணிக்க வேண்டியதான், சரியா. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்னா நம்ம இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு அந்த லைன்ஸ் வந்து தெரியும். நமக்கு எல்லா லைன்ஸும் நம்மளால வந்து மெமரைஸ் பண்ண முடியலனா கூட அந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய லைன்ஸையாவது ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணுங்க. பாருங்க, ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின், அது வந்து ஒரு அசட்டுத்தனமா சிரிக்கும்ல, அதுதானே ஆத்தர் அப்படி சொல்லியிருப்பாரு. இதுல ஹீங்கிறது யாரை ரெஃபர் பண்ணும், யாரப்ப ரெஃபர் பண்ணும், க்ரொக்கடைல ரெஃபர் பண்ணும், ஓகேயா. தென் அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல், அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல், திஸ் இஸ் த லைன். அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த நைல் ரெஃபர்ஸ் டு, வேர் இஸ் இட். நைல் வந்து எதை ரெஃபர் பண்ணும், நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். ஆல்ரெடி சொன்னேன், நைல் எங்க இருக்குன்னு சொன்னேன், எங்க இருக்குன்னு சொன்னேன், எகிப்தில் இருக்குன்னு சொன்னா அதுதான். அடுத்து ஹூ வெல்கம்ஸ் த ஃபிஷ், வை, யாரு ஃபிஷ் கூப்பிடுறா, க்ரொக்கடைல் தான் கூப்பிடும், ஓகே. விச் லைன்ஸ் டெல்ஸ் யூ தட் க்ரொக்கடைல் இஸ் ஹங்க்ரி, இதுல எந்த லைன் வந்து சொல்லுது த க்ரொக்கடைல் வந்து ஃபிஷ் கூப்பிடுதுன்னு, அந்த இந்த லைன் தான். அண்ட் வெல்கம்ஸ் த லிட்டில் ஃபிஷஸ் இன் ஜென்லி ஸ்மைலிங் ஜாஸ், இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான், சரியா. ஒரு போயம் படிக்கிறதா இருந்தா இப்படிதான் படிக்கணுங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் இது, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்து இங்கிலீஷ் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.